நான் இந்த வீடியோவில் அசென்ச்சர்லேருந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்க ஒரு சூப்பரான மெகா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி சொல்கிறேன். ரீசெண்ட் டேஸ் அசென்ச்சர் வந்து நிறைய கேண்டிடேட்ஸை ஹயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக இது ஒரு பல்க் ஹயரிங்கிறனால நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இந்த ஜாப்ல செலக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. இவங்க வந்து சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீஸ் அசோசியேட்ங்கிற ஜாப் ரோலுக்கு ரெக்கமெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஜாப்க்கு அப்ளை பண்ண எலிஜிபிலிட்டி வந்து பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிஏ, பிகாம், பி ஓகேஷனரி, பிஎம்எஸ், எம்எஸ்சி, எம்ஏ, எம்காம், எம்எஃப்ஏன்னு எல்லா கிராஜுவேட்ஸுமே அப்ளை பண்ணலாம். சிம்பிளா சொல்லணும்னா ஆல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். இந்த சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீஸ் அசோசியேட் ஜாப்ல ஒர்க் பண்றவங்களோட ஃபியூச்சர் கேரியர் க்ரோத் ரொம்பவே சூப்பரா இருக்கும். பிகாஸ் இந்த பர்டிகுலர் ஜாப்ல நம்ம ஃபங்க்ஷனலாவும் ஒர்க் பண்ணுவோம், டெக்னிக்கலாவும் ஒர்க் பண்ணுவோம், அண்ட் அதே சமயம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயும் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கிறதுனால நம்மளோட கேரியர் க்ரோத் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த பர்டிகுலர் ஜாப்க்கு ஸ்டார்டிங் சேலரியா 27,000 பெர் மந்த் சேலரி ப்ரொவைட் பண்றாங்க. நான் இந்த வீடியோல இந்த ஜாப் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் கிளியரா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன் அண்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பத்தி சொல்றேன். முக்கியமா இந்த பர்டிகுலர் ஜாபோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம இந்த வீடியோவை என் வரைக்கும் பாருங்க. இது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால வெல்கம் டு மேக் மணி தமிழன். நாங்க இந்த சேனல்ல எப்படி பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைமா ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணலாம்னு சொல்றோம். சோ கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணுங்க. சோ நாங்க எப்பல்லாம் பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைமா ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ற வீடியோ போட்டாலும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அண்ட் தொடங்கவும் ஆரம்பிக்கலாம். மறக்காம ஒரு லைக்கும் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பத்தின கருத்தோ இல்ல கேள்வியோ இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, திரும்ப வீடியோக்குள்ள போலாம். இது வந்து அசென்ச்சரோட ஆபீஷியல் கேரியர் பேஜ். இதுல ஸ்க்ரால் பண்ணி கீழ வந்தோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரோல்ஸ் ஃபார் கிராஜுவேட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி கீழே இந்த சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீஸ் அசோசியேட் ஜாபோட நோட்டிபிகேஷன் வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு பல்க் ஹயரிங் அப்படிங்கறதுனாலதான் இந்த ஜாபை இந்த ரோல்ஸ் ஃபார் கிராஜுவேட்ஸ் கேட்டகரி கீழே போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த ஜாப் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம். இந்த சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீஸ் அசோசியேட் ஜாப்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 0 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து 11 மந்த்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். தட் மீன்ஸ் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம். சோ இந்த ஜாப்க்கு சாலரி வந்து 3.5 lakhs per annum வரைக்கும் பே பண்றாங்க. சோ மந்த்லி சாலரியா 27,000 இருந்து 29,000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த ஜாப்ல செலக்ட் ஆனதும் நம்ம கரண்டா வீட்ல இருந்து தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் பேண்டமிக் நார்மல் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து தமிழ்நாட்டில இருந்து அப்ளை பண்றதுனால சென்னை லொகேஷன்ல ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீஸ் அசோசியேட்டோட ஜாப் ரோல் எப்படி இருக்கும் அப்படின்னா அசென்ச்சர்ஸ்க்கு டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கிளைண்ட்ஸ் அண்ட் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. அந்த கிளைண்ட்ஸ் அண்ட் ஸ்டாக் ஹோல்டர்ஸோட ரெக்யூர்மெண்ட்ஸ்ல நம்ம ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அசென்ச்சர்ல இருக்கிற டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கிளைண்ட்ஸ் வந்து அவங்களோட அப்ளிகேஷனுக்கு ஏத்த மாதிரி ரெக்யூர்மெண்ட் சொல்லுவாங்க. சோ அந்த கான்ஃபிகரேஷன்ல நம்ம ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு சில செட்டப்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா இதுல வந்து நம்ம கோடிங்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்காது, அதுக்கு பதிலா ஒரு சில கான்ஃபிகரேஷன் அண்ட் செட்டப்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த கான்ஃபிகரேஷன் அண்ட் செட்டப்லாம் லோ கோட் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவாங்க. அண்ட் ஒன்ஸ் நம்ம செலக்ட் ஆனதும் நமக்கு இந்த லோ கோட் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் பத்தின ஃபுல் ட்ரைனிங் இவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அண்ட் முக்கியமா நம்ம வந்து டெஸ்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். லைக் டெஸ்ட் டிசைன் கிரியேட் பண்றது, டெஸ்ட் ப்ராசஸ், டெஸ்ட் கேசஸ் அண்ட் டெஸ்ட் டேட்டா. சோ இந்த மாதிரி டெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சாஃப்ட்வேர் டெஸ்டிங் டூல யூஸ் பண்ணி நம்ம ஒரு சில ரிப்போர்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி தர மாதிரி இருக்கும். சோ கிளைண்ட்ஸோட ரெக்யூர்மெண்ட்ஸ்க்கு சூட் ஆகிற மாதிரி நம்ம ஃபங்க்ஷனலாவும் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், டெக்னிக்கலாவும் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், அண்ட் ஒரு சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயும் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இந்த பர்டிகுலர் ஜாப்க்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து ஆல் ஸ்ட்ரீம் பிரான்சஸ் ஆஃப் பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிஏ, பிகாம், பி ஓகேஷனரி, பிஎம்எஸ் எம்ஏ, எம்காம், எம்சிஎம், எம்எஸ்சின்னு எல்லா கிராஜுவேட்ஸுமே அப்ளை பண்ணலாம். அண்ட் முக்கியமா நம்ம வந்து 2019, 2020, and 2021 and 2022 year of past of candidates. ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஆகும். இதுல வந்து நீங்க ஆல்ரெடி அசென்ச்சர்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா ஆர் அக்கௌண்ட் இல்லையான்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் வந்து கேட்டிருப்பாங்க. சோ இன் கேஸ் அசென்ச்சர்ல வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தா ஐ ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அக்கௌண்ட் இல்லைன்னா ஐ டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து அக்கௌண்ட் இல்லாதனால ஐ டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்க்கு உண்டான ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதுல ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்து ஐம் நாட் ரோபோ செக் பாக்ஸை செக் பண்ணி நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணது நமக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓபன் ஆகும். இதுல இருந்து சோர்ஸ் டீடைல்ஸ்ல எது மூலமா நமக்கு இந்த ஜாப் வந்து தெரியும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பர்சனல் டீடைல்ஸ்ல நம்மளோட ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் நம்மளோட காலேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட வேலிட் இமெயில் ஐடி ப்ரொவைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வேலிட் காண்டாக்ட் நம்பர் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த வாட்ஸ்அப் கண்டென்ட்ஸ்ல எஸ் ஐ கன்சென்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஏதாவது ஒரு சில அப்டேட்ஸ் வந்து சம்டைம்ஸ் இவங்க வாட்ஸ்அப்ல வந்து சென்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம கிட்ட ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் இருந்தா ப்ரொவைட் பண்ணிக்கலாம், ஆர் இல்லைன்னா தேவையில்லை, ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட் நம்மளோட டேட் ஆஃப் பர்த் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட ஜெண்டர் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட கரண்ட் சிட்டி நேம் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த எஜுகேஷன் டீடைல்ஸ்ல
இந்த ஹையஸ்ட் எஜுகேஷனல் ப்ரொஃபைல்ல டோட்டலா ரெண்டு டைப் ஆஃப் எஜுகேஷன் இருக்கு, யூஜியா பிஜியான்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம யூஜியா பிஜியான்னு செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட டிகிரி நேம், காலேஜ் நேம், பிரான்ச் நேம், இயர் ஆஃப் பாசிங், அப்புறம் நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ் ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் எஜுகேஷனல் டீடைல்ஸ் ப்ரொவைட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த ப்ரொஃபஷனல் டீடைல்ஸ்ல டோட்டல் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இன்கேஸ் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா சூஸ் பண்ணிக்கலாம், ஆர் சிம்பிளா நோ எக்ஸ்பீரியன்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்கில்ஸ் டீடைல்ஸ்ல இந்த பிரைமரி ஸ்கில்ஸ்ல ஆண்ட்ராய்டு, ASP.NET, C++, Java, நெட்ஒர்க்கிங், ஆட்டோமேஷன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கில் வந்து நமக்கு தெரிஞ்ச ஸ்கில்ல சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஏதாவது சர்டிபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா அந்த டீடைல்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த லாங்குவேஜ் சர்டிபிகேஷன்ல நமக்கு ஏதாவது ஃபாரின் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தா சூஸ் பண்ணிக்கலாம், ஆர் சிம்பிளா நாட் அப்ளிகபிள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ப்ரிஃபர்ட் ஜாப் லொகேஷன்ல நம்ம டோட்டலா மூணு லொகேஷன் சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த லொகேஷன் 1, லொகேஷன் 2, லொகேஷன் 3ல ஏதாவது ஒரு மூணு லொகேஷன் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த அதர் டீடைல்ஸ்ல எஜுகேஷன்ல நமக்கு ஏதாவது கேப் இருக்கான்னு கேட்டிருக்காங்க, இருந்தா கொடுத்துக்கலாம், ஆர் இல்லைனா நோ கேப் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு பேக்லாக் இருக்கான்னு கேட்டிருக்காங்க, நோ சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அசென்ச்சர்ல இதுக்கு முன்னால ஒர்க் பண்ணிருக்குமான்னு கேட்டிருக்காங்க, நோ சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அசென்ச்சர்ல லாஸ்ட் 3 மந்த்ல ஏதாவது அசஸ்மெண்ட் அட்டன் பண்ணிருக்குமான்னு கேட்டிருக்காங்க, நோ சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த செலக்ட் யுவர் நேஷனாலிட்டியில இந்தியன் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் டீடைல்ஸ்ல ஹேவ் யூ கம்ப்ளீட்டட் ஃபைனல் இயர், சோ இதுக்கு வந்து ஃபைனல் செமஸ்டர் ஆர் ஃபைனல் இயர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தா எஸ் சூஸ் பண்ணிக்கலாம், ஆர் சிம்பிளா நோ சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த அட்டாச்மெண்ட்ல நம்மளோட ரெஸ்யூம், அப்புறம் நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த சூஸ் ஃபைல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்மளோட ரெஸ்யூம் அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கவர்மெண்ட் போட்டோ ஐடியில நம்மளோட பான் கார்டு சூஸ் பண்ணி நம்மளோட பான் கார்டு டீடைல்ஸ் ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு டிசபிலிட்டி இருந்தா எஸ் சூஸ் பண்ணிக்கலாம், நோ சூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலா இங்க இருக்கிற எஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணி இந்த ஐ அக்ரி செக் பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரால் பண்ணி இருக்கிற எல்லா ஐ அக்ரி செக் பாக்ஸையும் செலக்ட் பண்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஒன்ஸ் எல்லா டீடைல்ஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இங்க இருக்கிற சப்மிட் கிளிக் பண்ணி நம்மளோட அப்ளிகேஷனை சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல், யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இஸ் கம்ப்ளீட்னு நமக்கு ஒரு மெசேஜ் ஆகும். இதுல வந்து கிளியரா மென்ஷன் பண்ணிருப்பாங்க நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கிற இமெயில் ஐடிக்கு ஃபர்தர் அப்டேட்ஸ் சென்ட் பண்றதா மென்ஷன் பண்ணிருக்காங்க, அண்ட் ஆல்சோ வாட்ஸ்அப் மூலமாவும் கம்யூனிகேட் பண்றதா மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ நம்மளோட அப்ளிகேஷன் வந்து இவங்களோட ரெக்யூர்மெண்ட்டுக்கு மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பா நம்மள ரீச் பண்ணுவாங்க. இந்த பர்டிகுலர் ஜாப் மட்டும் ஆல் ஓவர் இந்தியா ரேஞ்சில மல்டிபிள் கேண்டிடேட்ஸ் ரெக்ரூட் பண்றதுனால நிஜமாவே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாம அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ சம்பந்தமா எந்த ஒரு டவுட்ஸ் ஆர் கிளாரிபிகேஷன்ஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். திரும்ப உங்களை வேற ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியில மீட் பண்றேன்.